வணக்கம். நம்ம கூத்தாடிகள் சேனலுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் கொடுத்துற சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிகள். நாம் இன்றைக்கி புக் ரிவ்யூ செஷனில் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய மலைகள் சத்தமிடுவதில்லை அப்படின்ற புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். எனக்கு நிறைய ட்ராவல் பண்ணணும், ஆனால் ஃபேமிலி சுச்சுவேஷன், ஃபினான்ஷியல் ரொம்ப கஷ்டம், இப்படிலாம் நினைக்கிறவங்களுக்கு நான் ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு புத்தகம் என்ன, மலைகள் சத்தமிடுவதில்லை. இந்த புத்தகத்தோட அடிப்படை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம விலாக் ட்ராவல் வீடியோஸ், புதுசு புதுசான இடங்கள் போன புதுசு புதுசான மக்களை பார்த்து வீடியோஸ் எடுத்து நிறைய யூடியூப்ஸில் பார்த்துட்ருக்கு இல்லைங்களா, இது எல்லாத்துக்கும் மிகப்பெரிய அடிப்படையாக இருக்கிறது எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய பயணக்கட்டுரைகள். இந்த பயணக்கட்டுரைகள் ஒவ்வொன்றும் ஒரு சிறுகதை மாதிரியான வடிவத்தில் இருக்கும். நம்ம படிக்கும்போது நாமளே அந்த இடத்துல ஏதோ ஒரு உயிரினமாகவோ, நான் அவர் சொல்கிற ஏதோ ஒரு ஒரு சுச்சுவேஷனாகவோ, இல்லை அவர் சந்தித்த ஏதோ ஒரு மனிதனாகவோ நாமளும் அந்த இடத்துல இருப்போம். அந்த மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரியான ஒரு ரைட்டிங் தான் எஸ் ராமகிருஷ்ணன் அவரோட எழுத்துக்கள் எப்போவுமே. இந்த புத்தகத்தில் மிக குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு சில விஷயங்கள் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம மனசு எங்கேயோ நாம தான், நாமளும் அங்கே தான் இருக்கோம். இதை வந்து அவர் வந்து ஒரு புத்தகம் எழுதுறதுக்காக ஒரு மிக முக்கியமான ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு ரெண்டே ரெண்டு பேர் மட்டுமே இருக்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்த ஃபாரஸ்ட்டில், தட் மீன் ரிசர்வ்ட் ஃபாரஸ்ட்டில் போயிட்டு தங்கிட்டு எழுதலாம் அப்படின்னு சொல்லி பேப்பர் எல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்கார். பெர்மிஷன்லாம் வாங்கிட்டு அங்கே போயிட்டு சமைக்கிறவர் இருக்கார் ஒரு வயசானவர். அவரோட மட்டும் தங்கிட்டு ஒவ்வொரு நாளும் நடந்து போகிறது, அங்கே இருக்க அருவிகள் பார்த்து அப்படியே உட்காந்துட்டே இருக்கிறது ஒரு நாள் முழுக்க. அங்கே வர பறவைகள், அங்கே ரீங்காரம் விடுற சிட்டுக்குருவிகள், அப்புறம் அங்கே இருக்கிற விலங்குகள், இதெல்லாம் பார்த்து பார்த்து, யானை இதெல்லாம் பார்த்துட்டு என்ன எழுத போனோம், எதுக்கு அங்கே போனோம் அப்படின்றதே அவரால் அக்செப்ட் பண்ண முடியாத அளவுக்கு இயற்கையோட லயித்து போயிட்டு எழுதுறதுக்கான அந்த ஒரு எண்ணமே முழுக்க வந்தாலும் ஒரு டிஃபைன் பண்ணி எழுத முடியாத ஒரு நிலைமையில் இருந்திருக்காரு. முடிச்சுட்டு என்ன சொல்கிறாருன்னா, நம்ம மனசு எங்கே இருக்கோ நாமளும் அங்கே தான் இருக்கோம். உங்களால் எழுத முடியும் அப்படின்னா எந்த இடத்துல வேணாலும் எழுத முடியும். அது வந்து உங்களோட உங்களுக்குன்னு ஒரு கன்வீனியன்டான இடமா இருக்கணும், இல்லை வந்து அதோட சுச்சுவேஷனாக இருக்கணும், இல்லை அது எல்லாத்தையும் தாண்டி அதுக்கான மைண்ட் செட்டாக இருக்கணும், அப்போ தான் அதனால் எழுத முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார். ஸோ கடைசியில் அவர் என்ன சொல்லுவார்னா, எனக்கு மிகவும் ஏற்ற இடமாக எழுதுறதுக்கு எது அப்படின்னா, என்னோடய வீட்டு அறை, நடு இரவு, எந்த ஒரு சத்தமும் இல்லாத ஒரு பாட்டில் தண்ணி மட்டும் வச்சுட்டு குடிச்சிட்டு எனக்கு அந்த தாட் ப்ராசஸ்னால் நாள் முழுக்க உட்காந்து எழுதிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எனவே நான் இந்த விஷயம் நடக்கலை அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணாமல் ரொம்ப இயல்பாக நம்ம வந்து உருவாக்குறதுக்கு நம்மளோட மனசை டியூன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த புத்தகத்தில் இருக்கிற ஒரு பகுதியில் சொல்லியிருப்பார். நவகண்டம் அப்படின்ற ஒரு தொகுதி இருக்குது, அதில் இந்தியாவில் இருக்க ப்ராக்டிஸ், இதோட ரெஃபரன்ஸ் எங்கேருந்து சொல்கிறார் அப்படின்னா, ஜப்பானில் போரிட்டு தோத்துட்டாங்க அப்படின்னா சாமுராய்கள் எல்லாரும் ஹரஹரி அப்படின்ற ஒரு முறையில் என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னோட தலையை தானே வந்து அறுத்துப்பாங்க. அது மாதிரி நம்ம நாட்டில் இருக்கிற ஒரு ப்ராக்டிஸ் என்ன, நவகண்டம். கலிங்கத்து பரணியில் இதோட ரெஃபரன்ஸ் சொல்கிறாரு. ஈரோடு மாவட்டத்தில் விஜயமங்கலம் அப்படின்ற இடத்துல இருக்க கோவிலில் இதனோட ரெஃபரன்ஸ் சிலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி இவர் ட்ராவல் பண்ணதில் ரெஃபரன்ஸ் எடுத்து அதை கோட் பண்ணி எழுதியிருக்காரு. என்ன அப்படின்னா, கலிங்கத்து பரணியில் அரசர் வந்து போருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு வீரன், அதுக்கு முதல் நாள் அவங்க குடும்பத்திலேருந்து எல்லோரும் பயங்கரமாக அவர் சந்தோஷமாக பார்த்துக்குவாங்க, அதுக்கு அடுத்த நாள் போருக்கு போகும்போது தன்னோட தலையை தானே அறுத்துப்பார். இது வந்து வீரச்சாவுன்னு சொல்கிறாங்க, அதை வந்து நவகண்டம் சொல்கிறாங்க. அப்படி பலியிடுறவர்கள் யாருன்னா குறிப்பிட்ட மக்களாக இருக்காங்க அப்படின்ற ஒரு ரெஃபரன்ஸ் இதன் மூலமாக கொடுக்குறாரு. இது எல்லாத்தையும் தாண்டி அப்படிப்பட்ட சிலைகளை நாம் எப்படி பாதுகாக்கிறோம், பராமரிப்புன்ற பேரில் இருந்து புனரமைக்கிறோன்ற பேரில் வந்து இடிச்சுட்டு அந்த சிலைகளை வந்து தூக்கி போட்டுடுறாங்க. சிலைகளை முழுமையாக தொட்டு பார்த்து உணர்ந்து அடுத்த தலைமுறை கற்றுக்கணும். ஏன் அப்படின்னா, இதெல்லாம் வந்து மிக முக்கியமான ஒரு ஆவணம் சொல்கிறாரு. இவரோட பலதரப்பட்ட புத்தகங்கள் எல்லாத்துலையும் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, வெளிநாட்டோட பல ஓவியங்கள், சிற்ப சிலைகள் எல்லாம் வந்து ரொம்ப முக்கியமாக பேசுகிறோம். நான் வந்து அது கீக்கவெல்லாம் இந்த ப்ராக்டிஸ் நம்ம இந்தியாவிலே இருந்திருக்கு, அதை நம்ம நிறைய வந்து பராமரிக்காமல் விட்டுட்டோம். அப்படி ஒரு ரெஃபரன்ஸாக இந்த நவகண்டம் அப்படின்ற ஒரு ரெஃபரன்ஸ் வந்து நம்மள்கிட்ட சொல்கிறாரு. கவிஞர் அனிலேந்தி அப்படின்ற பற்றின ஒரு குறிப்பு எழுதியிருக்காரு, அவரை பற்றின சந்தித்த ஒரு மீட்டிங் பற்றி. அதில் என்னென்னா, கவிஞர் அனிலேந்தி யார் அப்படின்னா, ஒரு பத்திரிகையில் வந்து செய்தி சேகரிப்பாளராகவும் பிழைத்திருத்த ஒரு வந்து வேலை பார்த்துட்ருக்காரு. அவருக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே வந்து கிளம்பியிருக்காரு. ஒரு விஷயம் அவருக்கு வந்து கமிட்மெண்ட் எதுவும் இல்லை, ஃபேமிலி அப்படின்ற மாதிரி எதுவும் இல்லாமல் இருந்து டக்குன்னு கிளம்பி போயிட்டார். 2002 2006 வரைக்கும் இந்தியா முழுக்க நடந்தே வந்திருக்கார் அந்த மனுஷன். அதில் பார்த்த மனிதர்கள் இது எல்லாத்தையும் பற்றி உட்காந்து நோட்ஸாக கவிதைகளாக எழுதி அவர் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அவரை பற்றி ரெண்டு பேர் பேச ஆரம்பித்து அவ்வளோ விஷயங்கள் பேசியிருக்காரு. அப்போ வந்து அவர் முடிச்சதுக்கப்புறம் எஸ் ராமகிருஷ்ணன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்படி ஒரு மனுஷனால் இவ்வளோ சாதாரணமாக
எவ்வளோ பெரிய வைராக்கியமாக இருந்து நடக்க முடிஞ்சிச்சு அப்படின்லாம் சொல்லி ரொம்ப சிலாகிச்சு எழுதியிருக்காரு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நம்ம படித்து கண்டிப்பாக நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். இந்த புத்தகத்தில் படிக்கும்போது நாமளே அந்த இடத்துல வந்து இந்தியா முழுக்க நடந்து போகிற மாதிரியும் அந்த குளங்கள் ஏரிகளையும் ரயில்வே ஸ்டேஷனில் எப்படி நம்ம அவர் படுத்து தூங்கினார் அதை எப்படி அவர் கடந்து வந்தார் அப்படின்ற லைஃப் ஸ்டைலையும் கண்டிப்பாக நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த புத்தகம் நம்மளை கூட்டு போகும். யமுனி ஆற்றங்கரையில் நிறைய வயதான பெண்மணிகள் அனாதைகளை வந்து விடப்பட்டு அங்கே படுத்து அங்கேயே கிடக்கிறாங்க. நிறைய பேர் இறந்து அனாதை பிணங்களாக வந்து எடுத்து எரிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஆணுச்சு அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க ஒருத்தர்ல கேட்டு அதை வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகியிருக்காரு. என்ன அப்படின்னா, கிருஷ்ணர் பிறந்து வளர்ந்து வாழ்ந்த ஒரு இடம் யமுனி ஆற்றங்கரையில், அங்கே கொண்டு போய் பெண்கள் வந்து இறுதி காலத்தில் விட்டால் இறந்ததுக்கப்புறம் கிருஷ்ணருடைய அவங்க வாழ்கிற மாதிரியான ஒரு மித் வந்து இன்னமும் இருக்குது. அதனால் நிறைய பெண்மணிகள் அங்கே கொண்டு வந்து அவங்க குடும்பத்தினாளர்களே கொண்டு வந்து விட்டு போயிடுறாங்களாம். இது ஒரு விஷயம் இருந்தாலும் இது தாண்டி நிறைய பணக்காரங்களை வந்து சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டு அவங்களோட அம்மாக்களையே அவங்க மாமியாரில் கொண்டு வந்து அங்கே வந்து விட்டுட்டு போயிடுறாங்க. இதனால் வந்து நிறைய பேர் வந்து அனாதைகளாக இருந்து போகிறாங்க. இதுக்காக வந்து என்ஜிஓ எடுத்து பண்ணுறதோ இல்லை அங்கே யாரோ வந்து அவங்கள டேக் கேர் பண்ணுறதோ ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. இது எப்படி வந்து ஒரு மனித குலத்துக்கே வந்து எப்படி இது வந்து ஒரு சரியான விஷயமாக இருக்கும் அப்படின்னா அவர் கேட்கும்போது உண்மையிலே நம்ம வந்து மனசு உழுக்கிற ஒரு விஷயமாக இருக்கும். இது எல்லாமும் நம்ம வந்து பார்க்க முடியாது. ஆனால் இந்த மாதிரியான ஒட்டுமொத்த இந்தியாவும் எப்படி இருக்குது, நம்ம வந்து இந்தியா ஒரே நாடுன்னு சொல்கிறாங்க, இந்தியா வந்து ஒரே நாட்டில் பல்வேறு இனக்குழுக்கள், பல்வேறு மொழிக்குழுக்கள், பல்வேறு வாழ்வாதார வித்தியாசங்கள் இருக்கக்கூடிய மக்கள் வாழ்கின்ற இந்த நாடு அந்த ஒரு புத்தகத்தின் மூலமாக நம்ம கைக்கு வந்து சேரும். மலைகள் சப்தம் விடுவதில்லை, சின்ன சின்ன இன்சிடென்ட், சின்ன சின்ன எக்ஸ்பிளனேஷன்ஸ், சின்ன சின்ன மனிதர்களோட உணர்வுகள் மூலமாக நம்மளே வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்கு ஒரு அடிப்படையான இந்த புத்தகம் கண்டிப்பாக இருக்கும். திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் நடந்தே தான் இந்தியா முழுக்க சுற்றிட்டு பெரும்பாலான காலகட்டத்தில். அப்படி ஒரு நாள் மத்திய பிரதேசத்தில் இருக்க ஒரு மலைப்பாதையை கடக்க அவங்களே வந்து ரொம்ப இருட்டானதுனால அவரால் கடந்து போக முடியல. அப்போ வந்து ஒரு ரொம்ப ஜைஜாண்டிக்கான ஒருத்தர் வந்து பைக்கில் வந்து ஏறுங்க நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அவர் வந்து பயந்துட்டார் ஒரு மாதிரி, இல்லைங்க நான் இங்கே பக்கத்தில் தான் போகிறேன், இல்லை நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி அவர் வீட்டுக்கு கூட்டு போனதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு வீடு, அங்கே போனால் வந்து ஒரு சின்ன ஒரு மூணு நாலு பேர் இருக்கிற ஒரு குடும்பம் பார்த்தோன்னே வந்து அங்கே இருக்க ஒரு வயதானவர் வந்து அவரோட காலில் வந்து விழுந்து கும்பிட்டுருக்காரு. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களை மாதிரி எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் உலகம் முழுக்க சுற்றி வர ஆட்கள் போற்றுதலுக்குரியவர்கள் அப்படின்னு சொல்லி அவர் நாள் முழுக்க அவரோட தங்கியிருந்து எங்கெங்கெல்லாம் போயிருக்காங்கன்ட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவரோட பேசி கலந்துட்டு அவருக்கு சாப்பாடெலாம் கொடுத்துருக்காங்க. பெரும்பாலும் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் யார் வீட்டில் தங்கினாலும் கிளம்பும்போது பணம் கொடுத்துருக்காங்க, நான் எப்போவுமே அவர் பணம் வாங்கினது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னா, பணம் வந்து வீட்டை தாண்டி கடந்து போகும்போது பணம் வந்து ஒரு பொருட்டாகவே இருக்காது. ஏன்னா எல்லா இடத்துலையும் நம்பிக்கை தரக்கூடிய மக்கள் வந்து நிறைய பேர் இருந்திருக்காங்க. எங்கே போனாலும் சாப்பிடும்போது சரி தங்கிறதுக்கு வந்து ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு அமைப்பில் வந்து கண்டிப்பாக வந்து கிடைச்சிருக்கு. அதனால் வந்து பணம் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு தேவை இல்லை பயணத்திற்கு. ஏன்னா இது வந்து ஒரு துறவோட வாழ்க்கை மட்டும் இல்லை, இது வந்து ஒரு ரொம்ப இயல்பான மனித வாழ்வியனோட அடிப்படை பயணம் அப்படின்ட்டு சொல்கிறாரு. திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களோட புத்தகங்கள் தேசாந்திரி பதிப்பகம் அப்படின்ற அவரோட சொந்த பதிப்பகத்திலே புத்தகங்கள் எல்லாம் இப்போ வருது. இதுக்கு முன்னாடி உயிர்மை பதிப்பகத்தின் மூலமாக வந்துச்சு. அவரோட கலந்துரையாடல்கள், அவரோட பேச்சுக்கள் இது எல்லாத்தையும் வந்து இப்போ வந்து அவரோட தேசாந்திரி பதிப்பகம் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல்லே இப்போ கிடைக்குது. அதோட சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து மறக்காமல் பாருங்கள். மிக முக்கிய நாம் எல்லாம் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு எழுத்தாளர். உலகத்தை யாரெல்லாம் நம்ம கொண்டு வரோங்களோ அவங்க எல்லாத்தையும் நம்ம மிக முக்கியமாக வந்து பாராட்டணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய மிக முக்கியமான ஆளுமை, அவர் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ, உங்கள் நண்பர்கள் யாராக இருந்தாங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.